இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான அந்த நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய புதன்கிழமை காலை வணக்கத்தை தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். மீண்டும் ஒரு முறை அந்த மலைப்பொழிவின் பிரசங்கத்தின் தொடர்ச்சியாக இன்னொரு செய்தியை நமக்கு இன்று வழங்குகின்றார். இன்னொரு முக்கியமான வார்த்தையை நமக்கு கொடுக்கின்றார். இந்த நற்செய்தியிலே பார்க்கின்றோம், திருச்சட்டத்தையோ இறைவாக்குகளையோ நான் அளிக்க வந்தேன் என நீங்கள் எண்ண வேண்டாம், அவற்றை அளிப்பதற்காக அல்ல நிறைவேற்றுவதற்காகவே வந்திருக்கிறேன் என்று சொல்கின்றார். இயேசுனுடைய நடவடிக்கைகளை, இயேசு செய்கின்ற அருஞ்செயல்களை, அற்புதமான காரியங்களை பார்த்தோர் அனைவருமே அவரை புகழ்ந்து பேசினார்கள். ஆனால் யூதர்களோ, யூத மதத்தைச் சேர்ந்தவர்களோ, அவர் இந்த யூத மதத்தை அழிப்பதற்காக வந்திருக்கிறார் என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் தான் இந்த வார்த்தைகளை அவர் கூறியிருக்க வேண்டும். காரணம், இயேசு இந்த உலகத்திற்கு வரும்பொழுது பழைய தீர்க்கதரிசிகளைப் போல வராமல் மாறாக ஒரு வித்தியாசமான ஒரு தீர்க்கதரிசியாக வருவதை நாம் பார்க்கின்றோம். ஏனென்று சொன்னால், இவரே வார்த்தையானவர், இவரே இந்த திருச்சட்டத்தின் அடிப்படையும் ஆதாரமுமானவர். எனவே இவர் வந்தது அந்த திருச்சட்டத்தை வளர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் என்று சொல்லி நமக்கு அறைவுள் இருப்பதை பார்க்கின்றோம். எல்லா யூதர்களுமே இந்த திருச்சட்டத்தையும் மறைநூலையும் சனிக்கிழமையானவுடன் வாசித்து அதை கேட்கக்கூடிய ஒரு வழக்கத்தில் இருந்தார்கள். அப்படி கேட்கின்ற பொழுது இறைவனுடைய வார்த்தையை தங்களுடைய வாழ்வாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் மாற்றினார்களா என்பது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது இன்று வரையிலும். ஆனால் இயேசு ஆண்டவர் நமக்கு மிக தெளிவாக நமக்கு கூறுவதை பார்க்கின்றோம். யோவான் நற்செய்தியிலே 1:14 நாம் பார்க்கின்றோம், இயேசு வார்த்தை. இந்த இயேசுவிலே தான் முழுமையான அந்த வெளிப்பாடு நிறைவடைகிறது என்று சொல்கின்றார். இவரே வார்த்தையானவர், இவரே கடவுளின் வார்த்தை. இந்த வார்த்தை தான் மனுக்குலத்திற்கு சரீரமாக உருவெடுத்து வருவதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த வார்த்தை தான் கடவுளை பற்றியும் கடவுளுடைய அன்பை பற்றியும் தெரிவதற்கு நமக்கு உதவுகின்றது. இந்த வார்த்தை தான் கடவுளை அன்பு செய்யவும் கடவுளுக்காக வாழவும் உதவியுள்ளதாக இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, நாம் அனைவருமே கடவுளால் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஒருவரை ஒருவர் அன்பு செய்வதற்காக, ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்வதற்காக, புரிந்து கொள்வதற்காக. எனவேதான் யோவான் நற்செய்தியிலே மீண்டும் ஒருமுறை பார்க்கின்றோம், 14:15 ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய கட்டளை கொடுக்கின்றார். நீங்கள் என்னை அன்பு செய்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக என் கட்டளையும் கடைபிடிப்பீர்கள் என்று சொல்லி நமக்கு அறிவுகள் வடுப்பதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் கிறிஸ்துவை அன்பு செய்தோம் என்று சொன்னால், கடவுளை அன்பு செய்தோம் என்று சொன்னால், திருச்சபை அன்பு செய்கிறோம் என்று சொன்னால், நிச்சயமாக கடவுள் கொடுக்கின்ற அந்த கட்டளைகளையும் கடைபிடிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். கடைபிடித்தால்தான் நம்முடைய உள்ளத்திலே அந்த அன்பு ஊற்றெடுத்து பெருக்கெடுத்து ஓடும். அப்படி இந்த அன்பு பெருக்கெடுத்து ஓடுகின்ற பொழுதுதான் மற்றவர்களும் ஈர்க்கப்பட்டு, இந்த அன்பினால் ஈர்க்கப்பட்டு கடவுளுடைய ராஜ்யத்திற்குள், கடவுளுடைய அந்த விண்ணக வீட்டிற்குள் நுழைய முடியும். எனவேதான் யோவான் நற்செய்தியிலே நமக்கு சொல்லுகின்றார், நீங்கள் என்னை அன்பு செய்தீர்கள் என்று சொன்னால் என் கட்டளைகளையும் நீங்கள் கடைபிடிப்பீர்கள் என்று சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, நாம் அன்பு செய்ய வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய அன்பு பிறருக்கு உதவ வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய அன்பினால் பிறர் ஈர்க்கப்பட வேண்டும் என்று சொன்னால், கடவுளுடைய அந்த விண்ண வீட்டில் சேர வேண்டும் என்று சொன்னால், நிச்சயமாக நாம் கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும். இயேசு கடவுளுடைய திட்டத்தை, கடவுளுடைய கட்டளை கடைபிடித்து இறுதுவரை அவருக்கு சான்றாக இருந்தார். அதே போலதான் நாமும் இருக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு அழைப்பு விடுப்பதை நாம் பார்க்கின்றோம். யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலே 5:5
மூன்றாவது வசனத்திலே பார்க்கின்றோம். கடவுளின் அன்பு நாம் கடைபிடிக்கின்ற கட்டளைகளில்தான் இருக்கின்றது. எனவே இந்த கட்டளைகள் நமக்கு பெரும் சுமையாக இல்லை என்று சொல்கின்றார். கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிப்பது நாம் எந்த அளவிற்கு கடவுளை அன்பு செய்கிறோம் என்பதை காட்டுகிறது. கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிப்பது நாம் எந்த அளவிற்கு நம்முடைய மனசும் நம்முடைய உடலும் கடவுளுடைய வழியை பின்பற்றி செல்ல வேண்டும் என்ற ஆர்வத்தையும் தாகத்தையும் காட்டுவதை நாம் பார்க்கிறோம். எனவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த கட்டளைகளை கடைபிடித்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய வாழ்வு இயேசுவுக்கு சாட்சியம் பகின்ற வாழ்வாக மாறும். எனவே யாரொருவன் இந்த சின்னஞ்சிறிய கட்டளை ஒன்றையேனும் கடைபிடிக்கவில்லை என்று சொன்னால், அதை அவன் போதித்தான் என்று சொன்னால், இறைவனுடைய ராஜ்யத்திலே அவன் மிகச்சிறியவனாக கருதப்படுவான் என்று சொல்லி நமக்கு அறிவுறுத்துவதை பார்க்கின்றோம். மத்திய நிகழ்ச்சி 5:19 நாம் பார்க்கின்றோம். அதே போல் யோவான் எழுதிய முதல் திருமுகத்தில் 4:4 நாம் பார்க்கின்றோம். இவனொருவன் கட்டளைகளை கடைபிடிக்காமல் எனக்கு அவரை தெரியும் என்று சொல்கின்றானோ அவன் பொய்யன் என்று சொல்கின்றார். அவனோடு உண்மை இருக்காது என்று சொல்கின்றார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய உண்மை கிறிஸ்துவுக்கு சான்று பகர வேண்டும் என்று சொன்னால், கிறிஸ்துவனுடைய உண்மை நமக்குள் இருந்து பிறருக்கு வழிகாட்ட வேண்டும் என்று சொன்னால், நாமும் கட்டளைகளை கடைபிடிப்போம். இயேசுனுடைய அந்த மிகப்பெரும் கட்டளை அன்பு செய்வோம். அதன் வழியாக மீட்பை பெறுவோம். பிறரையும் மீட்பின் பாதையில் அழைத்து செல்வோம். ஆமென்.